நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பின் காலம், சனிக்கிழமை, நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 3 இறை வசனங்கள் 22 30 முடிய. இவற்றிற்கு பின்பு இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் எனும் இடத்திற்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்லுவதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது, இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக புனித ஸ்நாபக அருளப்பர் சொல்லுகின்ற கருத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்ற சிந்தனை. ஒரு சில நேரங்களிலே நாம் என்னுடைய செல்வாக்கு தான் பெருக வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற அந்த தருணங்களிலே ஸ்நாபக அருளப்பருடைய அந்த வார்த்தையானது நம்மை சிந்திக்க வைக்கின்றது. ஏனென்றால் இந்த தனிப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்கின்றார், நிறைய தடைகளை தாண்டி தன்னுடைய வாழ்விலே இயேசுவை பற்றி அவர் அறிவிக்கின்றார். நான் மெசியா அல்ல, அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்றும், மணமகள் மணமகனுக்கே உரியவர், மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்றும், அதில்தான் அவருடைய மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்றது என்றும் யோவான் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இறையேசுவில் பிரியமானவர்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்ற பெரிய ஒரு உண்மை என்ன என்று பார்த்தோம் என்றால், ஸ்நாபக அருளப்பரின் மூலமாக கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே இறைவன். அவரை பற்றி தெரிந்து கொள்வது நம்முடைய வாழ்வாக இருக்கின்றது. நம்முடைய அந்த வாழ்வின் மூலமாக பிறருக்கு அவரை அறிவிக்க வேண்டும் என்பதுதான். ஸ்நாபக அருளப்பர் தெளிவாக இதை உணர்த்துகின்றார். நான் அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று, நான் மெசியா அல்ல என்று. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் கூட இயேசுவை பற்றி அறிவிக்கின்ற அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிப்போம். நம்முடைய வாழ்வின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக. ஆகவே இன்றைய நாளிலே
இறை வார்த்தையின் மூலமாக இயேசுவோடு பயணிப்போம், இயேசுவை நம்புவோம், இயேசுவிலே என்றும் சங்கமிப்போம். வாரே அன்பு இறைவா, நீர் விட்டு சென்ற அந்த இறை வல்லமை எங்களுடைய உள்ளத்திலே என்றும் இருந்து இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும். உம்மை எங்களுடைய மீட்பராக, எங்களுடைய தந்தையாக, எங்களுடைய வல்லமுள்ள கடவுளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு என்னாலும் உம்முடைய மகிமையிலே நாங்கள் வாழவும் பிறருக்கு அதை அறிவிக்கவும் எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமென்.